ராமா ஒன்று சேர்ந்துருந்தோம், ட்ராமா சேர்ந்ததுனால அதுக்கு கேக் தேவைப்படுது. கேக் வாங்குறதுக்கு கடைகள் காலேஜுக்கு வந்துட்டேன். இல்லை நாங்கள் வந்து காலங்காத்தாலே வந்துட்டோம். மணி இல்லை, இப்போ 11:10 ஆயிடுச்சு. 11:10 வந்துட்டேன். ட்ராமா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ட்ராமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சாயங்காலம் தான் கிளம்ப போகிறோம். அதனால் பாய். இப்போ ஏடிஎம்ல இருக்கோம். எதுக்காகனா காசு எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட போகிறோம். ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சா ஒரு 4 பேர் தான் வந்திருக்கானுங்க. A few hours later. Practice முடிஞ்சிச்சு. Practice முடிஞ்சி இப்போ ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். Practice பண்ணாம எப்படி? அவன் டயலாக் இல்ல, டயலாக் இவனால தான் லேட் ஆச்சு. கரும்புச்சார் குடிக்க போயிட்டா அது பேட்டன்ட்டான். ஓ ஸோ எல்லாம் ரீல்ஸ் எடுத்துருக்காங்க. இதான் எங்கள் காலேஜ். ஹாய். 3 மணி ஆயிடுச்சு. 3:30 ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம்னு நினைக்கிறோம். கிளம்பும்போது பார்த்துக்கலாம். கிளம்பிட்டோம் கேம்புக்கு. செம்ம வெயிட்டாக இருக்கு. செம்ம வெயிட்டாக தான் இருக்கும். இன்னைக்கு கிளம்பி கொண்டுமா 7 4 7 4 7 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
என்ன சிம்பதினா கேம்புக்கு வந்தோனே எத்தனை ஒரு வேலை சொன்னாரு. பாத்திரத்தை தூக்கி அடைய விட்டாங்க. நம்மளா இருக்கிட்டு வெயிட்டேன்னு இதை தூக்கிட்டு போற இது வெயிட்டா இல்ல அது சம வெயிட். வாங்க ஹாய். ஸோ வேர் வைட்டு செவன் டேஸ் ட்ரிப் எங்கே போகிறோன்னா ஒரு ஊர், அது ஊர் வேறு எனக்கு தெரியாது. அதில் எங்கேயோ போகிறோம், நிறைய பேர் போகிறோம், சேர்ந்து போகிறோம். ட்ரிப் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, எல்லாம் ஒரு அனுபவம் தான். வாங்க லைஃப் என்ஜாய் பண்ணலாம். காலேஜ் வந்துவிட்டோம், இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். கிறிஸ்டோபர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஏ உமன்ஸ் காலேஜா? எங்களுக்கு காலேஜில் ஒவ்வொரு கிளாஸ் ரூம் தான் அலவன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என் கிளாஸ் பசங்க எல்லாம் சேர்ந்து இந்த கிளாஸ் ரூம் தான் எடுத்துக்கிட்டோம். இதான் நாங்கள் ஸ்டே பண்ணணும். பஸ்ஸில் வைப்புங்கிற பேரில் கொஞ்சம் ஆட்டம் போட்டனால என் சட்டை அப்படியே கிழிஞ்சிருச்சு. நான் ட்ராமா வேறு பண்ண வேண்டியது, இதை போட்டுட்டு சுத்த முடியாது. அதனால் என் ஃப்ரெண்டோட ஷர்ட்டை மாற்றிக்கிட்டேன். இந்த ஊருக்கு தான் நாங்கள் கேம்ப்புக்கு வந்திருக்கோம். செவன் டேஸ் கேம்ப். ஊர் பேர் படலையார் குளம். ஸோ இந்த ஊரோட பிரசிடென்ட் பேர் வந்து முருகன். அவர் வந்து பிஇ படிச்சிருக்காரு. ஸ்டேஜ் பண்ண போறோம். நாங்கள் ஸ்டேஜ் பெருசாக இருக்கும் எதிர்பார்த்தேன், நான் கலையரங்கத்தில் தான் வச்சிருக்கேன். பரவாயில்ல, ஆனால் இப்போவே இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு, இன்னும் கூட்டம் நிறைய வரும்னு எதிர்பார்க்குறோம். பார்ப்போம். இப்போ கூட்டம் பயங்கரமா வந்திருக்கு. எல்லாரும் கலை நிகழ்ச்சி பார்க்க வந்திருக்காங்க போல. என்ன ஸ்பெஷல்? என்னப்பா ரொம்ப சின்சியரா நியூஸ் பேசிட்டு இருக்கீங்க?
நான் வீடியோ ஸ்டார்டிங்ல ஒரு கேக் வாங்க போறோம் டிராமாக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கேக் என்னாச்சுன்னு பாருங்க சார். சார் என்கிட்ட புது புது ஸ்கீம்லாம் இருக்கு சார். பட்டா பத்திரம் செட்டில் ஆகலாம எங்களோட பெஸ்ட்டை காட்டிட்டோம் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்புகிறோம். எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுவே போதும் சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? நான் சொல்ல சொன்னேன் நடுப்பு அதனால அவங்க சொன்னாங்க. இப்போ வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு இன்னொன்று ரிவ்யூ எடுத்தோம் எடுக்கணும் அப்படின்னாங்க. அங்கே நிலா பார்த்தா செம்மையாக இருக்குது, முடிஞ்சால் காட்டுறேன். நம்ம மைண்ட் அதில் தான் இருக்கும். பார்த்தீங்களா நிலா எந்த அளவுக்கு சூமாவும் தெரில, இல்லை கிளியராக தெரிய மாட்டேங்குது. நான் கேமரா வச்சுருந்தேன்னா கரெக்டாக இருந்துடும். எல்லாரும் பாத்துக்கோங்க. ஆர்வின்னு சொல்லிக்கிறாங்க. எங்க சோறு போட்டாலும் போயிடும் முதல் ஆளா இதான் வாங்கினா அந்த வகை போட்டுறோம் லாக்ல. பிரியாணி எப்படி இருக்குன்னு அப்புறம் ரூம் வந்துட்டோம். நைட் ஸ்டே அப்படின்ட்டு ஒருத்தான் எழுந்திருச்சிட்டான். நைட் ஸ்டே அப்படியே வந்தாச்சு. தூங்கி கிட்டிருக்கான். அதனால அவ்வளோதான். நைட் பேங்கிற இதை பேச போகிறோம். அதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அப்படியே கிடைக்கும். நைட்டு ஒரு 12 மணி போல் கரெக்டாக சீட்டுக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். அப்போ சார் கரெக்டாக எல்லா ரூம்லேயும் வந்து எல்லா கதையும் தட்டிட்டு ஆஃப் பண்ண சொல்லிட்டாரு. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு மூடிட்டு தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா காலையிலே எழுந்திக்க வேண்டியது இருக்குது. அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு என்ன பண்ணோம், அடுத்த நாள் என்ன சேவை செஞ்சோம், என்னென்னலாம் பண்ணோம், என்ன ப்ரோக்ராம் நடந்துச்சு அப்படிங்கிறத டே 2 வ்ளாகில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய். You gotta like it now.